என்னுடைய பேர் அர்ஜுன். இப்போ நான் பிரார்த்தனா ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். இங்கே நிறைய பேருக்கு வந்து அலோபதி மெடிசன் எடுத்துகிட்ருக்காங்க. பட் ஆனால் அவங்க லைஃப்பில் வந்து க்யூரபிள் அப்படின்றது இருக்கான்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இல்லை. இப்போ ஒரு டிசீஸுக்காக மெடிசன் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டிசீஸ்னால் வந்து இன்னொரு டிசீஸ் ஏதாச்சும் வருது, ஆட் ஆகிடுது. இப்போ ஒரு டயபிட்டிஸ்க்காக மருந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின் போது அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கூட வந்து கிட்னி ப்ராப்ளம் அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் வருது. அதே விஷயம் வந்து நம்ம இந்த ஆயுர்வேதிக்கில் எடுத்தோம் அப்படின்னா ஒரு பிரச்சனை அப்படின்றது வந்து கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ வந்து ஒரு 2 நாள் 3 நாள்ல சரியாகாது, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 48 நாள் அப்படின்னு சொல்லுவோம். அதை கரெக்டாக அந்த ஃபார்முலேஷனில் எடுத்தோம் அப்படின்னா அந்த டிசீஸ் வந்து அவங்களுக்கு க்யூரபிள் ஆகிடும், அடுத்து அவங்களுக்கு அந்த டிசீஸ் வராது. அதுதான் அந்த ஆயுர்வேதிக்கில் உள்ள ஒரு ப்ளஸ். அதே மாதிரி இங்கே வரக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸ் வந்து க்யூரபிள் ஆயிருக்காங்க. இன்றைக்கி சார் பிரசன்னகுமார் சார் மூலயமா நிறைய கேசஸ் வந்து டிசீஸ் பெரிய பெரிய டிசீஸில் வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து க்யூரபிள் ஆயிருக்காங்க. அதை நிறைய விஷயத்த நாங்கள் நேரில் பார்த்துட்ருக்கோம். அவ்வளோதான், தேங்க்யூ. ஆயுர்வேதம் வந்து இப்போ வந்து ரொம்ப பூம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆயுர்வேதத்தில் வந்து மெடிசன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த மெடிசன்ஸை வந்து நம்ம எடுக்கலாம் தாராளமாக. ஸோ ஆயுர்வேதத்தில் நிறையா கசாயம், சரிஸ்டம்ஸ், சூரணம், தைலம், நிறையா ரேஞ்ச் ஆஃப் மெடிசன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஆயுர்வேதம் வந்து இப்போ நம்மளுக்கு தேவை. எப்படி நமக்கு சித்தா நம்மளுக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி ஆயுர்வேதமும் நமக்கு தேவை. ஸோ இங்கே வந்து இந்த கிளினிக் வந்திருந்தப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரிசல்ட்ஸ் வைஸும் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்ல ஃபீட்பேக் நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. கொரோனா முதல் அலை 2ஆம் அலை வந்த பிற்பாடு தான் இந்த ஆயுர்வேத மருத்துவத்தின் மேலே என்னுடைய பார்வை வந்து ஆக்சுவலாக பதிய ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு முன்னால் எனக்கு ஆயுர்வேதம்ன்றது பல பேர் பலகைகளை பார்த்துருக்கேன் தவிர எனக்கு வந்து பரிச்சயம் இல்லாத ஒரு துறை தான் அது. ஸோ கொரோனா வந்த பிற்பாடு நான் எடுத்த அறிவியல் புது அறிவியல் மருந்துகள் எதுவுமே எனக்கு கை கொடுக்கலை, என்னை சார்ந்தவங்களுக்கும் கை கொடுக்கலை. அதுக்கப்புறம் ஆயுர்வேத மருத்துவங்களை நான் எடுக்க ஆரம்பித்த பிற்பாடு அது கொடுத்த ஒரு புத்துணர்வில் நான் இப்போ வரைக்கும் நல்லா இருக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது வந்து இது நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ முறை. ஸோ இன்றைக்குமே வந்து நம்ம யார் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம யாருமே வந்து பிரிட்டிஷ் பீப்புளோ இல்லை வந்து அமெரிக்கன் பீப்புளோ இல்லை, இங்கே இந்தியர்கள் தான். ஸோ நம்ம தமிழர்களாக நம்ம தொன்மையான மருத்துவ முறையில் என்ன உண்டோ அதை தான் நம்ம வந்து எடுக்க ஆரம்பித்தோம்னா நம்ம உடல்நிலை நல்லா இருக்குன்றது என்னுடைய கருத்து. இந்த பிரார்த்தனா ஆயுர்வேத சென்டரில் வந்திருக்கிறேன், நல்ல ஒரு சிகிச்சை முறைகள் இருக்குது, நான் பலன் பெற்றிருக்கிறேன், நீங்களும் அது போல பலன் பெறணும், பிரச்சனை இல்லாமல் வாழணும். நன்றி. சார் ரொம்ப எனக்கு ரொம்ப தெரிஞ்ச டாக்டர் உங்க. நான் ஏற்கனவே வந்து என்னோட மூட்டு வலி பிரச்சனையில் இருக்குது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒய்ஃபுக்கு அதே மாதிரி தான், இங்கே ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்ததில் ஒரு 1 மந்த் ரெகுலர் மெடிசன் எடுத்ததும் கொஞ்சம் நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணாங்க. அடுத்தடுத்து ரெகுலராக வரும்போது அவங்களுக்கு வந்து நல்லா ரிலீஃப் கிடச்சிது. பெயின்னாலும் சரி, ஆர்த்தடிஸ் பெயின்னாலும் சரி, கைகால் மூட்டு வலி பிரச்சனைனாலும் சரி, எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடச்சி. இதை பேஸ் பண்ணி என்னோடய ஃப்ரெண்டு பாஸ்கர்னு சொல்லிட்டு அவரோட ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா பிரெயினில் கொஞ்சம் பிரச்சனையாகி அவங்க ஒய்ஃபை வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கூப்பிட்டு வந்தேன். அவரும் அலபதி மெடிசன் எல்லாம் கேரளாவில் ஆயுர்வேதிக்கு அலபதியெலாம் பார்த்துட்டு இருந்தாப்புல. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் அலபதிலேயே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. நான் தான் கொஞ்சம் அவேர்னஸ் வர மாதிரி அவர்கிட்ட பேசி ஆயுர்வேத செக்மெண்ட் வாப்பான் சொல்லி அவரை கூப்பிட்டு வந்தேன். கூப்பிட்டு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சாரோட இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டு இப்போ அவங்களுக்கு வந்து 1 மந்த் ரெகுலர் மெடிசன் எடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட் மந்த் பிஃபோர் 15th ஒட்டி பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி பேசும்போது இப்போ சார்ட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டர் ரிலீஃபாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஃபோன் பண்ணிச்சுனாப்புல. அது கொஞ்சம் ஆயுர்வேதிக்கு பேச ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு நல்லா ரிலீஃப் கிடைக்குது. எவ்வளோ பேர் டிசீஸ்னாலும் சரி பண்ணி விட்டுருவாங்க. சாரை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுக்க பட்சத்தில் வந்து நல்லா ரிலீஃப் கிடைக்கும். ஆயுர்வேதிக் இஸ் அ வெரி பெஸ்ட். தேங்க்யூ. வணக்கம். நான் என் பேர் வீரபெருமாள். நான் மதுரையிலேருந்து பக்கத்தில் திருப்பரங்குன்றத்துலேருந்து வரேன். சார்ட்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நல்லா இருக்குது. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்ப்பேன் செயல் அப்படின்ற மாதிரி நல்லா ட்ரீட்மெண்ட் ஆரம்பத்துலேருந்து பேசிக்கிலேருந்து நல்லா பார்த்து சிறப்பாக நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லா க்யூர் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச நானும் நிறையா பேர் ரெஃபர் பண்ணியிருக்கிறேன், அவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.
நான் வந்து ராகுல், அலங்காநல்லூர் பக்கத்தில் முடுவார்பட்டியிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த மூட்டு வலி, முழங்கால் வலி இதெல்லாம் வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு. அதுக்காண்டி நான் நமக்கு தெரிஞ்ச டாக்டர் பார்க்க வருவோம் அப்படின்னு சொல்லி இங்கே பிரார்த்தனா ஆயுர்வேதா வந்திருந்தோம். இங்கே வந்த பின்னாடி தான் சார் கொடுக்குற அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருந்ததுனால ஃபஸ்ட் டைம் வந்தப்போ வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் சரியாக மாதிரி இருந்துச்சு. ரெகுலராக சாரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லா டேப்லெட்ஸ் எல்லாமே அந்த ஆயில் எல்லாமே தேய்ச்ச பின்னாடி இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் நல்லா போய்க்கிறது. ஆயுர்வேதாவை பொறுத்த வரைக்கும் நம்ம மதுரையில் வந்து டாக்டர் பிரசன்னா குமார் சார் தான் வந்து நல்லா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். வணக்கம் சார், என் பேர் ராம்குமார், நான் மதுரை லோக்கல்லேருந்து வரேன். சார்ட்ட வந்து இந்த ஆர்த்தைட்டிஸ் முழங்கால் மூட்டு வலிக்காக வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கேன். சாரை கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்தாக வந்து ட்ரீட்மெண்ட்டு எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வந்து நல்ல ஒரு கொடுக்குற மருந்து, அவர் சொல்கிற சிகிச்சை முறைகள் எல்லாமே வந்து நல்ல ஒரு பலனுள்ளதாக இருக்குது. அதனால் வந்து சார்கிட்ட வந்து நான் ட்ரீட்மெண்ட் வந்துக்கிட்டு இருக்கேன். நல்ல ஒரு எனக்கு ஒரு இதாகவும் இருக்குது, சப்போர்ட்டிவாக இருக்குது. நன்றி. கடந்த 6 மாதமாக வந்து நான் வந்து சார்ட்ட வந்து இந்த டைஜஷன் ப்ராப்ளம் பற்றி நான் வந்து கேட்டிருந்தேன். இப்போ சார் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கேன். எனக்கு டேப்லெட் கொடுக்குறாரு. சில இது வந்து ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்றதுனால நமக்கு வந்து தேர் இஸ் நோ சைட் எஃபெக்ட் அட் ஆல். ஸோ சைட் எஃபெக்ட் இல்லாதனால நமக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்குது, அதேமாதிரி இம்யூனோ பூஸ்டராகவும் இருக்குது. அதனால் சார் வந்து ட்ரீட்மெண்ட் சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட வந்து கன்சல்டிங் பண்ணலாம். ரொம்ப நன்றி, மிக்க மகிழ்ச்சி. வணக்கம், என்னுடைய பேர் சரவணன், மதுரை அண்ணா நகர்லேருந்து வரேன். நான் கடந்த 2 வருஷங்களாக வந்து டாக்டர்கிட்ட இடுப்பு வலிகளுக்கும் மூட்டு வலிகளுக்கும் பார்த்துட்ருக்கேன். ஒரு ஆக்சிடெண்ட்டில் எனக்கு வந்து இடுப்பு வலியாக இருந்தது. எனக்கு பெரிய லெவலில் ஆயுர்வேதிக்கில் அவ்வளோ நம்பிக்கை இல்லை. பட் டாக்டர்கிட்ட வந்து சில நண்பர்கள் கொடுத்ததுனால ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டேன், கொஞ்சம் நல்லா க்யூராக இருந்தது. செகண்ட் டைம் வரும்போது எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. ஆயுர்வேதிக்கில் ப்யூர் ஹெர்பல் மெடிசின்ஸுங்கிறதுனால எந்த வித சைட் எஃபெக்ட் எதுவும் இல்லாதனால இப்போ ஓரளவுக்கு எனக்கு வந்து 70% அது வந்து ரிலீஃப் ஆகிடுச்சு. இப்போ நல்லா இருக்கு. வணக்கம், நான் கார்த்திக். இந்த ஆயுர்வேதிக் மருத்துவம் பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு மாடர்ன் ட்ரக் காட்டிலும் ஆயுர்வேதிக் ட்ரக் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று, எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது, தாராளமாக எடுத்துக்கலாம். ரெண்டாவது ரொம்ப நீண்ட நாளும் எடுத்துக்கலாம், நல்ல க்யூரும் கிடைக்கும். மாடர்ன் ட்ரக் அப்படி கிடையாது, உங்களுக்கு அந்த டயத்தில் மட்டும் கேட்கும், இது அப்படி கிடையாது, உங்களுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கலாம், க்யூரும் ஆயிரும். இயற்கை முறையில் தயாரிக்கிறதுனால எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது. என் பேர் மாதவன், நான் மதுரை வண்டியிலிருந்து வரேன். எனக்கு ஹேர் ரொம்ப கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. நான் சார்ட்டை வந்து இது பண்ணேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஹேர் கொட்டுறதும் கொஞ்சம் இதாக இருக்குது, முடிவு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. முடி ரொம்ப இதாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது, நல்லா இருக்கு. சைட் எஃபெக்ட் ஆயுர்வேதிக்னால எந்த சைட் எஃபெக்ட்டும் இல்லை.